ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மொபைல் கேமராலாம் வந்துட்டு எவ்வளோ மெகா பிக்சல் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ வர்றது எல்லாத்துலேயும் வந்துட்டு 48 மெகா பிக்சல் வந்துட்டு காமனாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 64 இருக்குது, அதுக்கப்புறம் 100 மெகா பிக்சல் அந்த இதெல்லாம் இருக்குது. அதுவே கேமரா இதில் பார்த்தோம்னு வச்சுங்க, இப்போ சோனி கெனான்லலாம் பார்த்தோம்னா நார்மலாகவே பார்த்தோம்னா ஒரு 24 இருக்கும். பட் சில கேமராவில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் ப்ரோ மாடல்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு 40 இல்லைனா வந்துட்டு அதுலேயே 60 அந்த மாதிரி வந்து விட்றக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா ஒரு 60 இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இப்போ நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்க, இப்போ இருக்கிறதுலே நம்ம பூமியிலே வந்துட்டு ஒரு கேமரா தயாரிச்சிருக்காங்க, ஸோ அது எவ்வளோ மெகா பிக்சல் உள்ள கேமரான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 3200 மெகா பிக்சல்ஸ். என்னன்னா 3200 மெகா பிக்சல்லாம் கேட்டால், ஆமாம், 3200 மெகா பிக்சல் உள்ள ஒரு இமேஜை வந்துட்டு இப்போ கேப்சர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஷாட், சிங்கிள் ஷாட்டில் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எதிலோட மொபைல் ஃபோன் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் கிடையாது, இது வந்துட்டு டெலஸ்கோப் அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்ட்ரோ இதுக்கு தான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு இந்த கேலக்ஸிலாம் வந்துட்டு பார்க்குறக்கு தான் வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேமரா அதாவது அது எவ்வளோ இதில் ஆப்ரேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மள ரூம் டெம்பரேச்சர்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகாது, -100 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது எதுக்கு அந்த கேமரா அந்த இது எதுக்கு வேணும்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு இந்த யூனிவர்ஸ் பிளானட்ஸ்லலாம் இருக்குல்ல, ஸோ அதர் பிளானட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மற்ற கேலக்ஸியில் இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டாவெலாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த டேட்டாலாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எங்கே வச்சுக்குவாங்கன்னு பார்த்தோம்னா, லெகசி சர்வே ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேஸில் பார்த்தோம்னா, நம்ம பூமியில் இருக்க மக்களோட வந்துட்டு அதிகமாக கேலக்சிலாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த டேட்டாலாம் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ 3200 மெகா பிக்சல், ஸோ இது எவ்வளோ இதுவாக இருக்கும் பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300க்கு மேலே வந்துட்டு நம்மளோட 4K மானிட்டர் வந்துட்டு வைக்கணும், வச்சால் தான் வந்துட்டு ஒரு இமேஜை பார்க்க முடியுமாம்மா. இல்லைன்னா வந்துட்டு ஒரு கோல்ஃப் பால் இருக்குல்ல, ஒரு டென்னிஸ் பால் அந்த சைஸ் பால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மைலுக்கு அப்புறம் வச்சா கூட நம்மளால வந்துட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியும்னு சொன்னாங்க. நினச்சி பாருங்க, 3200 மெகா பிக்சல்ஸ். ஸோ இதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு இப்போ தானே வந்து எடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு 10 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நிறையா வந்து டேட்டா எப்படி வந்துட்டு அதர் கேலக்சிஸ் என்ன நல்லா இருக்குன்னு வந்து கிடைக்கும் சொன்னாங்க. இது வந்துட்டு எங்கே லொக்கேட் பண்ண போகிறாங்க, லொக்கேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிலேயில் லொக்கேட் பண்ணியிருக்காங்க, சிலேனா சவுத் அமெரிக்காவில். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு சதர்ன் ரீஜனில் உள்ள ஸ்பேஸில் வந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு வேறு பிளேஸ்லேயே வந்துட்டு லொக்கேட் பண்ணுறவங்க வந்துட்டு பார்க்குறவங்க. ஸோ பார்ப்போம் எப்படி வந்துட்டு வரப்போகுது, நம்மளால் வந்துட்டு அதை எதுவும் பார்க்க முடியுமா சொல்லிட்டு வந்துட்டு பார்ப்போம். ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடி பயாலஜி, நம்ம தூங்கப்பறம் வந்துட்டு நிறையா பொசிஷனில் வந்துட்டு தூங்கும் ஓகேவா. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய பயாலஜிக்கல்லாம் வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு நடக்கும். ஸோ அதை மானிட்டர் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்து நம்ம ரூமில் வச்சுக்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது பேர் என்ன பார்த்தோம்னா, பாடி காம்பஸ்ன்னு வச்சுருக்காங்க. நம்ம பாடியில் வந்து எப்படி நடக்குதோ அது மாதிரி. ஸோ அது என்ன பண்ணோம் பார்த்தோம்னா, நம்ம பாடியிலேருந்து ரேடியோ சிக்னல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்லாம், மேலே பட்டுட்டு ரேடியோ சிக்னல்ஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்ல, ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணும். ஸோ அது அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, எவ்வளோ இன்டென்சிட்டியில் இருக்குது, எங்கே இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம எப்படி தூங்கிட்டு இருக்கோம் அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மலாக வந்துட்டு ஒரு கேமரா வச்சாலே போதும்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் கேமரா வச்சோம்னா ஒரு ப்ரைவசி ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த இதில் வந்துட்டு அந்த ப்ரைவசி ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தோம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்துட்டு ஃப்ளாட்டாக படுத்திருக்கேன், நான் வந்துட்டு குப்பரை படுக்காமல் நேராக படுத்திருக்கேன்னா, அப்போ வந்துட்டு என்னோட நெஞ்சில் தானே வந்து அந்த ரேடியோ சிக்னல்லாம் வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுவே வந்துட்டு என்னோட வயிற்றில் பட்டோம்னா ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே வந்துட்டு என்னோட நெஞ்ச ஹார்ட் ரீஜன் அந்த இடத்துல பட்டோம்னா ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து நான் திரும்பி படுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, முதுகில் படுற டைம் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்சிட்டி வந்து அதிகமாக வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதேமாதிரி வந்து நான் லெஃப்ட் சைடு படுத்திருந்தேன்னா என்னோட பிரெயின் வந்துட்டு எப்படி லெஃப்ட் சைடு இருக்க பிறகு வந்துட்டு ஒரு பார்ட் இருக்கும், அதே வந்து ரைட் சைடு அப்போ வந்துட்டு ரைட் சைடு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிக்னல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் வந்துட்டு அது ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எதுக்கு மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு சில பொசிஷனில் வந்து படுக்கக்கூடாது, அதாவது வந்துட்டு இப்போ பார்க்கின்சன் டிசீஸ்னு வச்சுக்கோங்க, அவங்க இந்த மாதிரி வந்து படுக்கக்கூடாது. ஸோ அம்னீஷியானா இந்த மாதிரி படுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இப்போ சிம்பிளாகவே வந்துட்டு
சில பேர்த்துக்கு வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைட் படுத்தோம்னு வச்சுக்கோங்க, நைட் வந்து நல்லாவே தூக்கம் வருது. ஏன்னா பார்த்தோம்னா நம்ம பாடியில் வந்துட்டு அந்த ப்ராசஸ் டைஜஷன் அதெல்லாம் வந்து ஏதாச்சும் பண்ணலாம். சில பேர்த்துக்கு வந்து ரைட் சைடு, சில பேர் குப்புற படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து மாறிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து சிம்பிளாக பட் வந்துட்டு இன்னும் நிறைய டிசீஸ் உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி படுக்கணும், இந்த மாதிரிலாம் படுக்கணும்னு சொல்லிலாம் வந்துருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த இது சொல்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ அக்யூரஸியாக சொல்லும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துலேயே பார்த்தோம்னா ஒரு 95% வந்துட்டு அக்யூரேட்டாக, 90% மேலே வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்லிடும். நம்ம வந்துட்டு ட்ரெயினாக ட்ரெயினாக வந்துட்டு கடைசியில் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நல்லாவே வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து யோசிச்சுப்பீங்க, ஸோ நம்ம பாடியிலேருந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு அது பண்ணும். ஏன்னா வந்துட்டு நம்ம பெட்டில் படுத்துருக்கோம், ஸோ இப்போ மேட்ரஸ்லாம் இருக்குது, மேட்ரஸும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும்ல. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும்னா, அதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்துட்டு கொஞ்சம் எரராக தான் வந்து ரிசல்ட் சொல்லும். அதுவே வந்துட்டு போக போக வந்துட்டு நம்மளோட இதுக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கல் ஆனதுக்கப்புறம், ஏன்னா வந்து அது வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் இதில் தான் வந்து இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இது அந்த மாதிரி தானே ஸ்மார்ட்டில் தான் இருக்குது. ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஸோ இது வந்து மேட்ரஸ்ஸு, இதுதான் வந்து நீ அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா, ஒரு 1 மந்தில் ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா, தென் வந்துட்டு நம்ம எப்படி படுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிடும். தென் வந்து நம்ம பாடியில் வந்துட்டு என்னெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டுருக்கு, அதாவது தூங்குற டைம் வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஸோ இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் கூட கீழே வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ வந்து பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக வந்துச்சுன்னா என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட், இது வந்துட்டு ஒரு அப்டேட் கிடையாது, பட் நம்மளோட தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா, நம்ம பிரெயின் அதாவது வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏல வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட அதாவது நம்ம தோன்றது வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300,000 இயர்ஸ் முன்னாடின்னு வரும். அதுவே வந்துட்டு இந்த ஆர்கியாலஜிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லணும், ஒரு 50,000லேருந்து ஒரு 65,000 வருஷத்துக்குள்ளே தான் வந்துட்டு நம்மளா தோணும். ஏன் வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வருது யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஆன்சராக தான் இருக்கும். என்னன்னா அந்த ஆர்ட் பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டூல்ஸ் மூலியமாக தான் வந்துட்டு நம்ம இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டூல்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்திருக்குது. ஆனால் வந்து நம்ம உருவானது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300,000 இயர்ஸ் முன்னாடியே வந்துட்டு உருவாகிட்டோம். அந்த ஹோமோசைப்பின்னு சொல்லுவாங்களா, மாடர்ன் ஹோமோசைப்பின்ஸ். ஸோ அப்போ வந்து உருவாகிக்கிட்டோம். ஏன் வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா, அந்த வளர்ச்சி அதாவது இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே ஸ்மார்ட் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே வந்து ஸ்மார்ட் இதில் வந்துட்டு போயிருக்கு. இதே ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படின்னு ஒன்று சொன்னால் யாராச்சும் நம்பியிருப்பாங்களா? யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ சேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 300,000 இயர்ஸ் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹோமோ சேபியன்ஸ் அந்த மாடர்னாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு எல்லாருமே தெரியும் அவங்களோட மூளையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக, பிரெயினில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. நம்மளே மாதிரி வந்து நார்மலாக இல்லை, கொஞ்சம் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் வந்து எல்லாமே வந்து பெருசாக ஜெயிண்ட்டாக வந்து இருந்திருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நாளடை என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அப்போ வந்து அவங்ககிட்ட வந்து டூல்ஸ்லாம் வந்து இருந்திருக்கும். சும்மா வந்துட்டு சாப்பிட்றக்கு ஏதாச்சும் வந்து அனிமல்ஸ் வந்து கில் பண்ணி சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து டூல்ஸ் வந்து இருந்திருக்கும். அது நாளடை வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இப்போ வந்து டெக்னாலஜியில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து டெக்னாலஜின்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன நீடில்ஸ் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அந்த ப்ரெஷ் மாதிரிலாம் தயாரிச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு அப்போ வந்துருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ அவ்வளோ இயர்ஸ் கடந்து தான் வந்து வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோம்னா அவங்களோட கல்ச்சர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா கல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ வந்து 15 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தோம், நார்மலாக வந்துட்டு இதே மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நம்ம வந்துட்டு எப்படி கல்ச்சர் அதாவது இந்த ஸ்மார்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து அடாப்ட் பண்ணிட்டோம், அந்த மாதிரி தான் வந்துட்டு 300,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அதே மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ 50,000 60,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு மாறி இருக்குது. பட் அதே டைம் வந்துட்டு அவங்க வந்து கல்ச்சர் அதாவது வந்துட்டு அந்த டெக்னாலஜி அப்போ வந்துட்டு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த டெக்னாலஜி வந்து அட்வான்ஸாக வந்துட்டு இந்த பெயிண்டிங் அந்த அளவுக்கு வந்துட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம்னா வச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கே இல்லை. ஆனால் வந்துட்டு ஒன்றே ஒன்று வந்துட்டு ரொம்ப முக்கியமாக காமனாக என்ன போகுதுன்னு பார்த்தோம்னா,
ஹியூமன்ஸ் வந்து மைக்ரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 300,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வந்து இருந்தாங்க, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மூவ் ஆகி இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு இடத்துல பிறந்திருப்போம், இன்னொரு இடத்துல வளர்ந்துட்டுருப்போம், இன்னொரு இடத்துல படிச்சுட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு செட்டில் ஆகிறது வேறு இடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அப்போவும் வந்துட்டு நிறைய இடத்துக்கு வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு மூவாக என்ன இருக்குன்னா, அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன், என்விரான்மெண்ட் பொறுத்து நம்மளோட கலர், அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாமே வந்துட்டு டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. தென் இன்னொன்று வந்துட்டு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, எல்லா உயிரினத்துக்கும் வந்து காமனான ஒரு பிஹேவியர் இருக்குது. என்னென்னா பார்த்தோம்னா, பேரண்ட் இருந்து அந்த சைல்டு அதை வந்து பாதுகாக்கிறது. நம்ம வந்துட்டு இன்றைக்கும் பார்த்தோம்னா நிறைய அனிமல்ஸ் வந்துட்டு, நிறைய அனிமல்ஸ் இல்லை, எல்லா அனிமல்ஸ் வந்துட்டு தன்னோட குழந்தைய வந்து அவ்வளோ சேஃபாக வந்து பாதுகாக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு அப்போ இருந்த மனிதர்களும் வந்துட்டு அவ்வளோ சேஃபாக வந்துட்டு சில்ட்ரன்லாம் பார்த்தனால தான் வந்து இன்றைக்கும் வந்துட்டு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்துட்டு சில்ட்ரன்லாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு அப்போ இருந்து பண்ணிகிட்டு இருக்கறனால ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாமல் வந்துட்டு காமனான லிவிங் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு அந்த பிஹேவியருக்குனால தான் இன்றைக்கி வந்துட்டு இவ்வளோ இது இருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் இது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஹியூமன் இதுவே வந்துட்டு ஸ்டாப் ஆயிரும், அதுன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது கேட்க நல்லா இருக்குல்ல, எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ், எவ்வளோ கல்ச்சரல் சேஞ்ச் ஆகி அடாப்ட் பண்ணியிருக்கணும்ல. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே மூணு அப்டேட் வந்து பார்த்துருக்கோம். இதை பற்றி வந்துட்டு நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இதோட ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றி கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸோடு வந்துட்டு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்பவும் போல் உங்ககிட்ட இருந்து பை பை.